இன்றைக்கி ஒரு அருமையான மயிலைக்கீரை கடையில் தான் செய்ய போகிறோம் இதை மகளிர் கீரை இல்லைன்னா பண்ணக்கீரைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க இது ஆரம்பத்தில் வாக்கில் இருக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் இப்படி வட்ட வடிவத்தில் இருக்கும் இப்போ இந்த கீரை செய்கிறதுக்கு தேவையான பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் கூடவே தண்ணி ஊற்றிட்டு பூண்டு தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி வைக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுறலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம கீரையை கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் கீரையோட டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இதெல்லாம் ஒரே கீரை தான் ஸோ இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ குக்கரில் பருப்பு வெந்துருச்சு இப்போ அது கூட நீங்கள் கீரை அப்படியே போட்டும் வேக வைக்கலாம் இல்லைனா ஒரு கடையில் கீரை சேர்த்துட்டு அது கூட இந்த பருப்பு கலவையை மேலாப்பில் அப்படி ஊற்றி விட்டுருங்க ஸோ அடி பிடிக்காமல் அடியில் இருக்கிற பருப்பு தண்ணியில் அழகாக அந்த கீரை வெந்து வந்துடும் பருப்பும் மேலாப்பில் இருக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இந்த புளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மடுப்பிலையே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா அதில் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மண் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டு அந்த பருப்பு தண்ணியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது தாலிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே பொடியெண்ணிருக்குன்னு பெரிய வெங்காயம் இல்லை சென்னை வெங்காயம் எது இருக்கோ போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம கீரையில் உப்பு போட்டு வேக வைக்கல அதனால நம்ம இப்போ இந்த வெங்காயத்தில் இந்த உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த கீரைக்கு ஒரு நல்ல மணம் இருக்கும் ஸோ அதனால் பொறுமையாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருந்த கீரையும் இது கூட சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கணுன்னா அருமையான மயிலைக்கீரை கடையில் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க